எப்படி இருக்க வேண்டியவன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த பேக்ரவுண்ட் பிஎன்ஜி எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சதுக்கப்புறம் இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த விதமான பேமெண்ட் எதுவுமே பண்ண வேணாம், ஃபுல்லாகவே நான் அதில் ஃப்ரீயாகவே தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஆப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணக்கப்புறம் அதோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட் எடுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஆட் ஃபோட்டோன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ளஸ் ஐகான் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எடிட் ஏ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த பேக்ரவுண்டை நாம நமக்கு தேவையான சைஸில் கிராப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட் எடுத்துனே கிராப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக அவங்கள நிறைய ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் சைடில் மூவ் பண்ணே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி போட்டு போஸ்ட் அப்படின்ற ஒரு சைஸ் இருக்கும். இந்த சைஸில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் அதில் டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேக்ரவுண்டே நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ண போகிறோம், அதாவது கீழே இருக்க மேலே கொண்டுட்டு போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொட்டேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணாலே போதும், பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ரொட்டேட் ஆயிடும். ஸோ இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. ஸோ எல்லாமே நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இந்த பேக்ரவுண்டில் ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா அதில் நாலாவது பார்த்தீங்கன்னா நமக்கு பிளர் சாரி இந்த அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பிளர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணா மட்டும் போதும், இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்டை ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதுமேலே நாம எடிட் பண்ண போகிறோம், நம்மளோட இமேஜஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த சைடில் இருக்க ஆப்ஷனை மூவ் பண்ணி வந்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணி அதில் என்ன பண்ணுறீங்க, நாம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நம்மளோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி ஆட் பண்ணக்கப்புறம் இதை கரெக்டாக என்ன பண்ணி அந்த பேக்ரவுண்டுக்குள்ள நம்மளால் எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி பெருசாக கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த கட் கீழே இருக்க அந்த கட் பண்ணலாம் தெரியாத அளவுக்கு எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த மேலே இருக்க எரேசரை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் எரேஸ் ஆப்ஷனை டச் பண்ணி இந்த ஹார்ட்னஸ் மட்டும் கம்மி பண்ணிட்டு சைஸ் நமக்கு தேவையான அளவு கூட்டியோ குறைச்சோ பண்ணி என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணது தெரியாத அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கட் நான் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணி கரெக்டாக இந்த இதை செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்மளோட இமேஜை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து அடுத்தடுத்த பிஎன்ஜிலாம் எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அப்படியே இந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோட டச் பண்ணி அடுத்த பிஎன்ஜி இந்த மாதிரி ரெண்டு பிஎன்ஜி நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ரெண்டு பிஎன்ஜி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணக்கப்புறம் இந்த ஒரு பிஎன்ஜி என்ன பண்ணுறோம், நம்மளோட ஃபேஸுக்கு இந்த சைடு ஒரு சைடு வச்சுட்டு இப்போ இதை அப்படியே பேக்கில் கொண்டுட்டு போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த மேலே இருக்க லேயர் சிம்பிளை ஜஸ்ட் டச் பண்ணி அந்த மூவ் டவுன் அப்படின்ற ஆப்ஷனை ஒரு ரெண்டு தடவை டச் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் போயிடும். ஸோ பேக்கில் போனதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட்குள்ளே அதை எந்த அளவுக்கு பெருசாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணக்கப்புறம் அடுத்த பிஎன்ஜி. ஸோ கரெக்டாக என்ன பண்ணி அடுத்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணி அதை என்ன பண்ணி இந்த கார்னரில் செட் பண்ணி இதையும் கரெக்டாக அந்த பிஎன்ஜி நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கோமோ அந்தளவுக்கு இதே வச்சுட்டு அதே மாதிரி மூவ் டவுன் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அதுவும் பேக்கில் போயிடும். ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அந்த கீழெலாம் கட் பண்ணலாம் தெரியாத அளவுக்கு ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த மேலே இருக்க எரேசரை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் எரேசர் டச் பண்ணி இந்த ஹார்ட்னஸ் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு இந்த சைஸ் நமக்கு தேவையான அளவு வச்சுட்டு இந்த சைடில் இருக்கலாம் கட் பண்ணது தெரியாத அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த எடிட் பார்க்க நமக்கு ஒரு பேனர் எடிட் மாதிரி ரியலாகவே தெரியும். ஸோ கரெக்டாக என்ன பண்ணுறீங்க, இதே மாதிரி அடுத்த பிஎன்ஜி. ஸோ அடுத்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணி எரேசரை டச் பண்ணி மறுபடியும் எரேசர் டச் பண்ணி அந்த ஹார்ட்னஸ் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம முன்னாடி என்ன பண்ணமோ அதே மாதிரி இந்த இதுலையும் கரெக்டாக எரேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே நம்ம கரெக்டாக செட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து அடுத்தடுத்த பிஎன்ஜி மட்டும் எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் ஆட் ஃபோட்டோ டச் பண்ணி அடுத்த பிஎன்ஜி இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இதை கரெக்டாக நமக்கு தேவையான வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் செட் பண்ணக்கப்புறம் அடுத்த பிஎன்ஜி. ஸோ கரெக்டாக ஆட் போட்டு டச் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பிஎன்ஜி தான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபயர் பிஎன்ஜி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த பிளாக் கலரில் நமக்கு போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இதை எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு கீழே இந்த மாதிரி மூவ் பண்ணி செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த சைடில் இருக்க ஆப்ஷனை மூவ் பண்ணே வந்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணி இதை ஸ்க்ரீனில் மட்டும் செட் பண்ணாலே போதும், நமக்கு அந்த பிளாக் கலர்லாம் போயிடும். அந்த
ஃபயர் எஃபெக்ட் மட்டும் நமக்கு ஆட் ஆயிடும். ஸோ ஃபயர் எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்து இதுமேல் நம்ம என்ன ஆட் பண்ண போனால் அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம மறுபடியும் இந்த ஆட் ஃபோட்டோ டச் பண்ணி அடுத்து நம்ம வச்சிருக்க அந்த டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக என்ன பண்ணால் அந்த பேக்ரவுண்டுக்குள்ளே நம்மளால் எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு இதை அப்படியே கீழே நம்மளோட இமேஜுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து அடுத்து ஒரு ஃபயர் பிஎன்ஜி இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கரெக்டாக அதை ஆட் பண்ணி என்ன பண்ணி அதை ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளால் அந்த பேக்ரவுண்டுக்குள்ளே எந்த அளவுக்கு அதை வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு இப்போ நம்மளோட ஃபேஸில் இருக்க மட்டும் அங்கங்கே இருக்க மட்டும் எரேஸ் பண்ணணும். ஸோ அந்த எரேஸரை டச் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸில் அந்த பாடியில் இருக்க மட்டும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ தான் கரெக்டாக நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ஒரு வேறு லெவல் சிவன் ஃபோட்டோ எடிட்டு உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே மேக் பண்ணிப்பீங்க. ஸோ அலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இமேஜை ஃபஸ்ட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க.